நம்ம ட்ரை ஃபீஸ் பொரியல் எப்படி பண்ணுற மக்கள்லாம் கருவாட்டு பொரியல். இது வந்து குழந்தை பெற்றிருக்க தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, பால் நல்லா சுரக்குன்னு சொல்லுவாங்க. வெல்கம் டு தியா ஹெல்த் அண்ட் பிடி சேனல். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். அது வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம். இந்த பச்சை மிளகாயும் ஜீரகத்தையும் நல்ல ஒரு சின்ன உரலில் வச்சு இடித்து வச்சுக்கோம். அப்புறம் ரெண்டு ரெட் சில்லி, அப்புறம் தேங்காய். தேங்காய் வந்து நல்ல தேங்காய் பூ துருவல் துருவி வச்சுக்கலாம். அப்புறம் கருவாடு, துண்டு கருவாடு ஒரு 10 நம்பர், அது நல்லா கழுவி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கருவாடு வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பொரியல் பண்ணும்போது சின்ன சின்ன பவுடராக பிரிஞ்சு போகாது, அதுக்காக தான். இதை ஒரு 2 நிமிஷம் பொரித்து எடுத்த போது ரொம்ப பொரிக்க வேண்டாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் கையை வச்சு சின்ன சின்ன பீஸாக பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் சின்ன சின்ன முள்ளுலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கருவாடு பொரிச்ச அதே எண்ணெயில் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு, அது கூட அந்த காஞ்ச மிளகாய், காஞ்ச வத்தல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வேகிற கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு அதிகமாக சேர்க்கணும், ஏற்கனவே கருவாட்டில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இது 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிறதுக்கப்புறம் கருவாடு, நம்ம ஏற்கனவே பொடியாக பிச்சு வச்சுருக்க கருவாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவாடு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும், நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஜீரகம் மிளகாய் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இதை போட்டிருக்கிறோம். இப்போ அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக தேங்காய், தேங்காய் துருவல் போடுறதுனால அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகம் இருக்காது, குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுனால. தேங்காய் போட்டப்புறம் ஒரு 1.5 நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், இப்போ அந்த சுவையான இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.